வருமானம் இல்ல வெளிய விலாசம் இல்ல வந்து மகசூல் அறியப்படுத்துற கொஞ்சம் சொல்லுங்க. விளைச்சல் அள்ளிட முடியாது. உங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்து எடுத்தா தான் உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உரத்துல வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் மிச்சம் கொடுக்க முடியும். மண்வள அட்டை கொண்டு வந்திருக்காங்க, அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும். 2015 வந்துருச்சு இந்த மண்வள அட்டை, சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் ஒன்று இருக்குது சரிங்களா? சரிங்க, இதுவரைக்கும் தெரியாமல் அதை பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மாவும் எடுத்து போயிட்டு மண்ணை வந்து பரிசோதனை பண்ணிட முடியாது. என்ன மாதிரி பயிர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் தானிய பயிர் போறதுங்க, வாழை. சரி, எப்படி பண்ணணும்னா முதல்ல அதுலயும் ஒரு மூணு வகையான இது இருக்குது. மண் எடுக்கணும் அப்படின்னா சும்மா போய் நினைச்ச உடனே அப்படி மண் எடுத்துட முடியாது. எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நான் சொல்ல நல்லா கேளுங்க, அது அதுபடி பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு மண் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த டயத்தில் வந்து ஒரு 3 எம்டியாக நலமாக இருக்கணும். தம்பி சொல்கிறப்பெல்லாம் வாழை வச்சிருக்கேன்ட்டு அந்த டயத்தில் போய் மண் எடுத்துட்டு வந்து பண்ணால் விசேஷமாக இருக்காது. நீங்கள் தானிய பயிருக்குள்ளேருந்து எடுத்தாலும் என்ன அப்போ தான் உரம் கொடுத்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது சம்திங் இருக்கும், அது வேஸ்ட்டு. ஒரு 3 எம்டியாக இருக்கும் போதே நீங்கள் மண் எடுத்து பரிசோதனை பண்ணிடுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 இடத்துல எடுங்க ஃபஸ்ட்டு. எப்படி அப்படின்னா வரப்பு உரங்கள் எடுக்காதீங்க, வாய்க்கால் உரங்கள் எடுக்காதீங்க, ஈரமாக இருக்கக்கூடாது, மரத்தோட நிழலாக இருக்கக்கூடாது, பரவாயில்ல அங்கே இங்கே எடுத்து அதுலேயும் அளவு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானியன்ட்டு, தம்பி சொல்கிறப்பெல்லாம் வாழைன்ட்டு, சிலர் மரவகை பண்ணுவாங்க, சிலர் காய்கறி பண்ணுவாங்க. அளவுனா ஒரு 15 சென்டிமீட்டர் அடிக்கணக்கில் ஒரு 1.5 தான் தானிய பயிருக்கு. தானிய பயிருக்கு அதுவும் எப்படி எடுக்குன்னா பரவாயில்ல அங்கங்க ஒரு 5 இடத்துல எடுத்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்டாக போட்டாலும் சரி சாதாரணமாக இந்த போட்டுட்டு அதை மொத்தமாக கூட்டி அதை நாளாக பிரிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் கால் குறைப்பு முறைன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம கால் குறைப்பு முறையில் எப்படி எடுக்கலாம்னா அந்த 4 போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சப்போஸ் 1, 2, 3, 4 போட்டுக்கோங்க நம்பர். 1, 3 இதை மட்டும் கலெக்ட் பண்ணணும், 2, 4 ரிமூவ் பண்ணிடணும். அந்த 1, 3 வரக்கூடிய மண்ணை மறுபடியும் கொட்டி அதே மாதிரி அதே கட்டத்துல அதே மாதிரி 1/2 கிலோ வர்ற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணணும். அதை எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு வந்து காய்கறி பயிர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 25 சென்டிமீட்டர் அடிக்கணக்குல 3/4 மர வகைகளுக்கு சொல்றேன் கேளுங்க, 3 எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பண்றீங்களா சிறுதானியத்துக்கு அதே மாதிரி தான் மெத்தடு. ஆனா இதுக்கு எப்படி பண்ணணும்னா 3 அந்த இதுல இது நீங்க எப்போ 3/4 எடுக்கிறீங்க, ஆனா அங்க அப்படி பண்ணக்கூடாது. 1 எடுத்து அதே மாதிரி 1/2 கிலோ தனியா கால் ஃபர்ஸ்ட் செஞ்ச முறையிலே கால் குறைவு பண்ணி வச்சுக்கணும். 2வது அதே மண்ணுல 60 சென்டிமீட்டர் 2 அடுத்து அதே புளியில 3 ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தனித்தனியா 1 எடுக்கக்கூடிய 5 இடத்துல இருக்கக்கூடிய புள்ளெல்லாம் தனியா 1/2 கிலோ, 2 எடுக்கக்கூடிய மண்ணை புள்ளெல்லாம் அது தனியா, 3வது எடுக்கிறீங்களா அதையும் தனியா, 3 செம்பளா போட்டு மரப்பயிருக்கு மட்டும் காய்கறிக்கு 20 சென்டிமீட்டர். ஓகே, மண் பரிசோதனை கொண்டு போயிட்டு நீங்க உங்க ஏரியாவில் கூட மண் பரிசோதனையா அப்படி இல்லைன்னா கேள்வி கேள்வி பண்ணி கொடுக்குறாங்க. வேளாண் அறிவு நீங்க கேள்விப்பட்டீங்களா? மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல இருக்கு, போய் பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு உதவி செய்ய அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா இனிமேவாது உரத்தை மூட்டை மூட்டையா கொட்டாம என்ன தேவையோ அதை கொடுத்தா தான் உங்களுக்கு விளைச்சல் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க சரிங்களா? உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க, உங்களால ஏதோ மகசூல் வந்து எங்களுக்கு முன்னேறினா. இப்போ நீங்க எல்லாரும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவைக்கு அதிகமாக பணம் கொடுத்து எல்லா உரத்தையும் வாங்குவாங்க. டக்குன்னு பயிர் வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கணும், மகசூல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பணம் கொடுத்து நிறைய உரங்கள், ஆர்கானிக் உரங்கள், இன்ஆர்கானிக் உரங்கள் எல்லாத்தையும் வாங்கி போடுவாங்க. ஆனால் மண்ணோட தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த மண்ணுள் அட்டையை வந்து அரசு கொண்டு வந்தது. நீங்கள் 3 ஒரு முறை பண்ணிக்கலாம், அல்லது ஒவ்வொரு அறுவடை முடிச்சுமே நீங்கள் பண்ணிக்கலாம். 1 ஏக்கருக்கு 5 அல்லது 6-7 இடத்துல எடுத்து நீங்கள்
வேளாண் அறிவியல் நிலையமோ அல்லது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய வேளாண் துறை அலுவலகங்களில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மண் பரிசோதனை பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா அதில் என்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது, எந்த சத்து குறைவாக இருக்குது, பயிருக்கு என்னென்ன மாதிரியான சத்துக்கள் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்தவங்க அந்த மண்ணட்டை வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் உரம் போட்டு இயற்கை உரம் ரசாயன உரங்கள் போட்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மண்ணோட வளம் தான் கெட்டு போகுமே தவிர அதில் பெருசாக மகசூல் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் உரம் பயன்படுத்தும் போது ஒரு 5 வருஷத்துக்கு மேலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. ஸோ மண் வளத்தை வந்து காப்பாற்றணும் கண்டிப்பாக அப்படின்னா அதுக்கு வந்து இது கண்டிப்பாக அந்த மண் வள அட்டையை உங்களுக்கு பயன்படுத்திக்கிறணும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான உரங்கள் போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிற முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மண் வள அட்டையை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருமே வாங்கிக்கோங்க. என்னங்க வீடியோ முழுசா பாத்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சோ மண் வள அட்டை அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா. இதுக்கு மேல விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிகளுமே கண்டிப்பா மண் வள அட்டையை வந்து ஃபர்ஸ்ட் வாங்குங்க. அது எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஒன்றிய லெவல்ல இருக்கக்கூடிய வேளாண் துறை அலுவலகம் இல்லாட்டா உங்க மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய கேவிகேஸ் அங்கே வந்து நீங்கள் மண்ணை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மண்ணில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இந்த மண் வள அட்டையே உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் பயிருக்கு வந்து என்ன மாதிரி உரம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடலாம். போட்டிங்கன்னா ஓரளவுக்கு மகசூலம் எடுக்கலாம், மண் வளத்தையும் காப்பாற்றலாம். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பார்த்து அனைவருமே என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.